Hi viewers, welcome to Grammar Kramer, English Grammar Tamil. நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், த ஜேர்னி ஆஃப் 1,000 miles பிகின்ஸ் வித் 1 step, லாவோட்ஸ். அதாவது 1,000 miles கடக்கக்கூடிய ஒரு பயணம் வந்து ஒரு சின்ன அடியில் தான் ஆரம்பிக்கிறது. நம்ம வைக்கிற முதல் அடியில் தான் ஒரு மிகப்பெரிய நீண்ட பயணமான 1,000 miles கொண்ட ஒரு பயணம் ஆரம்பமாகிறது. அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்யணும், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக கூட இருக்கலாம். அந்த சாதனை ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சின்ன அடியில் தான். ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன அடியாக எடுத்து வச்சுக்கிட்டே போங்க, மிகப்பெரிய சாதனையை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்ற இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எஸ்டர்டே த பாஸ்ட் எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன். அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கான்வர்சேஷன் எப்படி பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு மாடல் கான்வர்சேஷன் தான் இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம், அதாவது ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். வாங்க இந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்லைடை பாருங்கள். இதில் வந்து ஏ பி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. முதல்ல ஏ தான் கேள்வி கேட்குறாரு, பாருங்கள், Why didn't you come to my party last night அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நேற்று ராத்திரி நடந்த என்னுடைய பார்ட்டிக்கு நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பி என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள், ஐ எம் சாரி ஐ குடன்ட் மேக் இட், ஐ ஹேட் டு கோ விசிட் மை கிராண்ட் மதர் அட் த ஹாஸ்பிட்டல், என்னால் வர முடியல, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோ, நான் வந்து என்னுடைய கிராண்ட் மதரை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டியது ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் நேற்று நைட்டு நடந்த உன்னுடைய பார்ட்டிக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். அதுக்கு ஏ, ஓ ஐ எம் சாரி டு ஹியர் தட், இஸ் ஷீ டூயிங் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ உன்னுடைய கிராண்ட் மதருக்கு உடம்பு சரியில்லையா, ஐ எம் சாரி, அதை கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ அவங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் ஷீ டூயிங் ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பி சொல்கிறாங்க, தே ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் அ ஸ்மால் ஆப்ரேஷன் அண்ட் த டாக்டர் சேட் ஷீ ஷுட் ரெக்கவர். அதாவது அவங்க வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷனை என்னுடைய கிராண்ட் மதருக்கு செஞ்சுருக்கிறாங்க, டாக்டர்ஸ் வந்து சீக்கிரமாக என்னுடைய கிராண்ட் மதர் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பி வந்து ஆன்சர் சொல்கிறாரு அவங்களுடைய கிராண்ட் மதருடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி ஏ கிட்ட, ஏன் அந்த பார்ட்டிக்கு தன்னால் வர முடியல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஏ என்ன சொல்கிறாரு, Did you get a chance to go to that new restaurant down the street? அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் மாறுது பாருங்கள். நீ வந்து அந்த ஸ்ட்ரீட்டுடைய டவுனில் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற சான்ஸ் உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பி சொல்கிறாரு, யா ஐ ஆர்டர் த ஸ்பெஷல் பட் த சர்வர் ஸ்க்ரூட் அப் மை ஆர்டர், நான் வந்து அந்த ஸ்பெஷலை வந்து ஆர்டர் பண்ணேன், ஆனால் அந்த சர்வர் வந்து என்னுடைய ஆர்டரை ஸ்க்ரூடப் பண்ணிட்டாரு. இல்லை ஸ்க்ரூடப் அப்படின்னா என்ன மீனிங் பாருங்கள், ஸ்க்ரூடப் அப்படின்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகிடுறது. அதாவது இவர் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த ஸ்பெஷலான ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அந்த சர்வர்ஸ் வந்து அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதில் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஏ என்ன கேட்குறாரு, தட் சக்ஸ், ஸோ வாட் எண்டட் அப் ஹேப்பனிங், ஐயோ என்ன நடந்துச்சு கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தே ஃபைனலி காட் த ஸ்பெஷல் ஃபுட் பட் இட் வாஸ் ஓவர் குக்டு, இட் வாஸ் அ டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது
அவங்க கடைசியாக நான் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சி, அதாவது ரொம்ப குழஞ்சிடுச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு புதிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் போனேன், என்னுடைய ஸ்பெஷலான அந்த ஃபுட்டை வந்து நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறாரு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் என்னுடைய ஆர்டரை வந்து அந்த வெயிட்டர்ஸ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால அதில் வந்து பயங்கரமான கன்ஃபியூஸ் ஆகிடுச்சி. சரி அதுக்கப்புறம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்கும்பொழுது, அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணதை, அது வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டு இருந்துச்சு, அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பி. அடுத்தது ஏ என்ன கேட்குறாரு, டிண்ட் யூ ஃபினிஷ் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீ இன்னும் உன்னுடைய ஃபைனல் எக்ஸாமை முடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பி சொல்கிறாங்க, டோன்ட் ரிமைண்ட் மீ, அதை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தாத, ஐ திங்க் ஐ ஃபெயில்டு மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸு, நான் வந்து நிறைய எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். Why do you do so terrible? அப்படின்னு கேட்குறாரு அவர். ஏன் நீ இந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிற, இந்த மாதிரி மோசமாக நீ எக்ஸாம் எழுதின, ஃபெயில் ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு பி சொல்கிறாரு, மை மைண்ட் ஜஸ்ட் வெண்ட் பிளாங்க்கு, எனக்கு எக்ஸாம் எழுதும் போது மைண்டில் ஒன்றுமே வரவே இல்லை, அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு என்னுடைய மைண்டு, ஐ திங்க் ஐ ஓவர்லோடட் மை பிரெயின், ரொம்ப படித்து படித்து ஓவர்லோட் ஆகிடுச்சு போல இருக்குது என்னுடைய பிரெயின், அதனால் எனக்கு வந்து ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னால் எக்ஸாம் டைமில், அதனால் நான் வந்து எக்ஸாமில் என்ன ஆகிடுவேன், ஃபெயில் ஆகிடுவேன், நான் ஒழுங்காக எக்ஸாம் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட இந்த கான்வர்சேஷன் முடியுது. பாருங்கள், இதில் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சிகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க. முதல்ல அவங்க பேசுகிறது, என் பார்ட்டிக்கு நீ ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. வராதுக்கான காரணம் என்னுடைய கிராண்ட் மதருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது அவங்க பேசுகிறது, அந்த ஸ்ட்ரீட்டில் கடைசியாக இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது அந்த ஃபைனல் எக்ஸாமை வந்து எப்படி எழுதின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, தான் நல்லா எழுதலை அப்படின்றதையும், தன்னுடைய மைண்ட் வந்து எந்த அளவுக்கு பிளாங்க் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் தான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பி. இது மாதிரி தான் நம்மளும் வந்து ஏதாவது ஒரு பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை வந்து பேசும்பொழுது இந்த மாதிரி தான் நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.